பார்க்க போறோம். இப்போ இந்த ஆரஞ்சு பாத்தீங்கன்னா இதோட விட்டம் அதாவது டயாமீட்டர் நம்மளால சாதா ஸ்கேல வச்சு அளக்க முடியாது. இந்த மாதிரி கோலமா ஸ்பியரா இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அளக்கிறதுக்காக தான் வெர்னியர் ஸ்கேல் அப்படிங்கிற ஸ்கேல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் வெர்னியர் ஸ்கேல். இதுல சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லாம் குடிச்சிருக்காங்கல்ல, இதுதான் முதன்மை அளவுகோல் அதாவது மெயின் ஸ்கேல்னு சொல்லுவோம். இதுல இந்த நகர்ற மாதிரி ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம வெர்னியர் அளவுகோல்னு சொல்றோம். இதுல மேல ரெண்டு தாடை இருக்கு, கீழே ரெண்டு தாடை இருக்கு. இதுல கீழே இருக்கிற ரெண்டு தாடையை வச்சு ஆரஞ்சு மாதிரி பொருட்களோட அவுட்டர் டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். இந்த மேல இருக்கிற ரெண்டு தாடையை வச்சு பென் கேப் மாதிரி பொருட்களோட இன்னர் டயாமீட்டர் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு அளக்குறதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது பிழை அதாவது எரர் இருக்கா நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இப்ப இது ரெண்டு தாடையும் ஒன்னா வச்சுக்கோம். இப்படி வைக்கும் போது அந்த ஜீரோ இருக்கிற கோடு ஒண்ணுக்கு ஒண்ணு நேரம் இருந்ததுன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எந்த பிழையும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த வெர்னியர் ஸ்கேலில் டைட் பண்ணும்போது அந்த வெர்னியரில் இருக்கிற ஜீரோ வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிடுச்சுன்னா அது பேர் வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர். அதுவே அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போயிடுச்சுன்னா அது பேர் வந்து நெகட்டிவ் ஜீரோ எரர். இப்போ இந்த ஆரஞ்சோட டயாமீட்டரை கண்டுபிடிச்சு பார்ப்போம். இப்போ இந்த வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ இந்த மெயின் ஸ்கேலில் எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கலாம். இதில் 7 சென்டிமீட்டர் காட்டுது. இப்போ இந்த வெர்னியர் ஸ்கேலோட எந்த கோடு மேலே இருக்கிற மெயின் ஸ்கேலோட கோடோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதோ இங்கே ஆகுது. இதுதான் வெர்னியர் ஸ்கேலோட அளவு. இது நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு இங்கே இருந்தால் எண்ணலாம். இது 9 மில்லிமீட்டர் வருது. ஆனால் நமக்கு தேவை டயாமீட்டர் தான். ஸோ இந்த ரெண்டு அளவு மட்டும் பத்தாது, நமக்கு மீச்சிற்றளவு அதாவது லீஸ்ட் கவுண்ட்டும் தேவை. இந்த வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.1 mm. இது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த மெயின் ஸ்கேலை ஒவ்வொரு மில்லிமீட்டராக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற மொத்த அளவை இந்த மெயின் ஸ்கேலோட 1 மில்லிமீட்டர் வச்சு வகுக்கணும். அதாவது 1/10 அதாவது 0.1 மில்லிமீட்டர். இப்போ உங்களுக்கு இந்த லீஸ்ட் கவுண்ட் ஸ்கேலில் பார்க்கணும். முதல்ல இந்த ஸ்கேலை டைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற கோடுகளுக்கும் இந்த மெயின் ஸ்கேலில் இருக்கிற கோடுகளுக்கும் நடுவில் 0.1 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நம்ம இந்த ஆரஞ்சோட டயாமீட்டரை கால்குலேட் பண்ணலாம். நமக்கு மெயின் ஸ்கேலில் கிடைச்ச வேல்யூ வந்து 7 சென்டிமீட்டர் அதாவது 70 மில்லிமீட்டர். நமக்கு இந்த வெர்னியர் ஸ்கேலில் கிடைச்ச வேல்யூ வந்து 9 மில்லிமீட்டர். இப்போ இந்த 9 மில்லிமீட்டரையும் லீஸ்ட் கவுண்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி அதோட நம்ம 70 மில்லிமீட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு 7.09 சென்டிமீட்டர் கிடைக்கும். இதுதான் இந்த ஆரஞ்சோட டயாமீட்டர்.